மேசியா டிவி வழங்கும் வேத ஆராய்ச்சி. இன்றைய வேத ஆராய்ச்சிக்கான வசனம் சங்கீத புத்தகம் முதலாம் அதிகாரம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. நேற்று சங்கீதம் முதல் அதிகாரத்தை படிக்க சொன்னீங்கல்ல, அதில் சங்கீதம் ஒன்று ஒன்றுல துன்மார்க்கன் பாவி பரிகாசக்காரன்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தாத்தா அர்த்தம்? ஒன்று ஒன்றா கேளு, நான் ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறேன். சரிங்க தாத்தா, துன்மார்க்கன்னா யாரு? துன்மார்க்கன்னா 119 சங்கீதத்தில் 155 வசனம் சொல்லுது, ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணத்தை தேடார்கள் அப்படின்னு சொல்லுது. ஆகவே யாரு ஆண்டவருடைய பிரமாணத்தை தேடாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் துன்மார்க்கர். அப்படின்னா பாவிங்கிறது யார் தாத்தா? பாவிங்கிறது 1 யோவான் 3:4 சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படின்னு சொல்லுது. அதனால் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்களோ அவங்க தான் பாவி. நியாயப்பிரமாணத்தை மீறுறவங்களுக்கு பேர் தான் பாவி. புரியுதா? புரியுது தாத்தா. அதே போல் பரிகாசக்காரன் போட்டிருக்குதே, அது யார் தாத்தா? பரிகாசக்காரங்கிறது நீதிமொழிகள் 21:24 சொல்லுது, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரிகாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான்னு சொல்லுது. ஆகவே அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்குத்தான் பரிகாசக்காரன்னு பெயர். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த துன்மார்க்கன் பாவி பரிகாசக்காரன் இந்த 3 பேர்த்தையும் விட்டு விலகி அதுக்கு பிறகு நம்ம போய் வேதத்தை தியானித்தோம்னா தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து அதில் படிக்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். அதனால தான் துன்மார்க்கர் ஆலோசனை நடக்காத, பாவிகள் வழியில் நிற்காத, பரிகாசக்காரன் உட்கார இடத்துலையும் உட்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா அதே மாதிரி செய்வியா? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எனக்கு இது ரொம்ப நாளாக டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு தான் தாத்தா இந்த டவுட் எனக்கு கிளியர் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இது போன்ற வேதாகம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மேசியா டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல